தமிழ் இலக்கிய துறையில் பீடு நடை போட்டு கொண்டிருந்த கவி சக்கரவர்த்தி நாடக ஆசிரியரான கு அழகிரிசாமி அவர்களின் நினைவு நாள் இன்று. 24ஆம் திகதி 9ஆம் மாதம் 1923ஆம் ஆண்டு பிறந்த இவரின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் சிறப்பு காணொலியை காண உள்ளோம். கவி சக்கரவர்த்தி நாடக ஆசிரியரான கு அழகிரிசாமி செப்டம்பர் 24ஆம் திகதி 1923ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தின் அருகே கோவில்பட்டியின் அருகில் இருக்கும் இடைசெவல் எனும் ஊரில் பிறந்தவர். இவரது புனைப்பெயர் செல்லையா ஆகும். சிறு வயது முதலே படம் வரைவது, பாடல்களை தானே கற்பனையில் உருவாக்கி பாடுவது, பஜனை பாடுவது என்று தன்னை கலை பங்கோடு வளர்த்து கொண்டவராவார். கோவில்பட்டி உயர்நிலை பள்ளியில் இவர் தனது இறுதி வகுப்பு வரை படித்தவர். இவர் சுயமாக முயன்று பல நூல்களை படித்து வந்தவராவார். கு அழகிரிசாமியின் இலக்கிய பணியையும் அவருக்கு கிடைத்த விருதுகளையும் பார்க்கலாம். 1943ஆம் ஆண்டு முதல் பிரசங்க விகடன் துணை ஆசிரியராகவும், 1946ல் தமிழ்மணி பொறுப்பாசிரியராகவும், 1952ஆம் ஆண்டு வரை சக்தி இதழிலும் பணியாற்றினார். 1957ஆம் ஆண்டு வரை மலேசியா தமிழ் நேசன் இதழில் துணை ஆசிரியராக பணிபுரிந்தார். 1958ஆம் ஆண்டு சென்னையில் காந்தி நூல் வெளியீட்டு குழுவின் துணை ஆசிரியராக இருந்தவர். 1960 முதல் 1965 வரை நவசக்தி இதழில் பணியாற்றியுள்ளார். எழுத்தாளர் கு அழகிரிசாமி 47 ஆண்டுகளே வாழ்ந்துள்ளார். மேலும் அன்பளிப்பு என்ற சிறுகதை தொகுதிக்காக 1970ஆம் ஆண்டின் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றுள்ளார். மலேசியாவிலிருந்து பொது இலக்கிய வட்டம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் மலேசிய வாழ் தமிழர்களுக்கு படிப்பிலக்கிய பயிற்சி அளித்த பெருமையும் இவரையே சாரும். அது மட்டுமல்லாது இவரின் வாழ்வினை அடிப்படையாக கொண்ட திரிவேணி என்ற சிறுகதை படைப்பாக்கம்தான் இவரின் பெயரை நிலைநாட்டியது என்றால் அது மறுக்கலாகாது. சிறுகதை ஆசிரியர், நாவல் ஆசிரியர், நாடக ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், கட்டுரையாளர், இதழாசிரியர், உரையாசிரியர் என்று பல பரிணாமங்கள் இவருக்கு உண்டு. இவரின் வாழ்வினை அடிப்படையாக கொண்டு திரிவேணி என்ற சிறுகதை படைப்பாக்கம்தான் இன்று வரை அவரின் பெயரை நிலைநாட்டியுள்ளது. அதனை தவிர்த்து இவ்வளவு திறமை பெற்ற கு அழகிரிசாமி அவர்களின் படைப்புகளை நாம் பார்த்துமேயானால் உறக்கம் கொள்வான் என்பதே இவரின் முதல் சிறுகதையாக திகழ்கிறது. அது மட்டுமல்லாது இவர் வெளியிட்ட பிற நூல்களாக அழகிரிசாமியின் கதைகள், அன்பளிப்பு, இரு சகோதரர்கள், கற்பக விருட்சம், சிரிக்கவில்லை முதலிய நூல்களாகும். இதனை தவிர்த்து டாக்டர் அனுராதா தீராத விளையாட்டு, புது வீடு புது உலகம், வாழ்க்கை பாதை எனும் புதினங்களும், காளிவாரம், மூன்று பிள்ளைகள் எனும் சிறுவர் கதைகளும், கவி சக்கரவர்த்தி, வஞ்சமகள் எனும் நாடகங்களும், கம்பராமாயணம், காவடி சிந்து, இலக்கிய சுவை, இலக்கிய தேன், இலக்கிய விருது, இலக்கிய அமுதம், தமிழ் தந்த கவி இன்பம் முதலிய கட்டுரைகளும் இவர் வெளியிட்டுள்ளார். இப்படி தமிழ் இலக்கிய துறையில் முத்திரை பதித்த நமது கு அழகிரிசாமி அவர்கள் 5ஆம் திகதி 7ஆம் மாதம் 1970ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார்.